தெரிவித்துள்ளனர். தேனியில் கல்லூரி பேராசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறி 33 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு பேராசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பேராசிரியரின் மகள் மற்றும் மருமகனும் மோசடி வழக்கில் சிக்கியுள்ளனர். பேராசிரியர்கள் சேர்ந்து மோசடி செய்தது எப்படி? தேனி மாவட்டம் மோடி நாயக்கனூரில் உள்ள அமராவதி நகரைச் சேர்ந்தவர்கள் லதா நாகேந்திரன் தம்பதி. இருவரும் மோடியில் உள்ள சிபிஇ கல்லூரியில் விரிவுரையாளர்களாக தற்காலிகமாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள பசும்பன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் ரவி என்பவரின் அறிமுகம் நாகேந்திரனுக்கு கிடைத்தது. அப்போது கணித பாடத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள நாகேந்திரனின் மனைவி லதாவிற்கு உசிலம்பட்டி அல்லது சிவகாசி ஆகிய பகுதிகளில் உள்ள ஏதாவது ஒரு கல்லூரியில் நிரந்தரமாக கணித பேராசிரியர் வேலை வாங்கித் தருவதாக ரவி ஆசை வார்த்தை கூறியுள்ளார். மேலும் கல்லூரி பேராசிரியர்களுக்காக பணியாற்றி வரும் தனது மகள் சபிதா மற்றும் மருமகன் விக்னேஷ்குமார் ஆகியோருடன் போடியில் உள்ள நாகேந்திரன் லதா தம்பதி வீட்டிற்கு ரவி நேரில் சென்றுள்ளார். 28 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உறுதியாக கல்லூரி பேராசிரியர் வேலை வாங்கித் தருவதாக தம்பதியிடம் நம்பிக்கை வார்த்தைகள் கூறியுள்ளார். அதனை நம்பிய லதா கடந்த 2017 அவர்கள் தெரிவித்த வங்கிக் கணக்கில் 28 லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார். ஆனால் பேசியபடி வேலை வாங்கித் தராமல் ரவி உள்ளிட்டோர் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர். ஒருமை இழந்த தம்பதி மிகப்பெரிய தொகை என்பதால் பணத்தை திருப்பிக் கொடுத்து விடும்படி கேட்டுள்ளனர். அதற்கு மதுரையில் உள்ள தங்கள் சொத்தை விற்பனை செய்து பணத்தை தந்து விடுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். தற்போது அந்த சொத்து அடமானத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். மேற்கொண்டு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் அடமானத்தில் உள்ள நிலத்தை மீட்டு தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து விடுவதாக உறுதியளித்துள்ளனர். அதனையும் உண்மை என்று நம்பிய லதா நாகேந்திரன் தம்பதியினர் கூடுதலாக 5 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளனர். ஆனால் அந்த பணத்தையும் பெற்றுக்கொண்ட ரவி தரப்பினர் தற்பொழுது வரை வாங்கிய பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றி வந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட லதா மதுரையில் உள்ள தென்மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். விசாரணை நடத்திய தேனி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் உசிலம்பட்டி கல்லூரி பேராசிரியர் ரவி மற்றும் அவரது மகள் சபிதா, மருமகன் விக்னேஷ்குமார் ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். ரவியை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் மோசடி தொடர்பாக தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். வேலை வாங்கித் தருவதாக கூறி கல்லூரி பேராசிரியர் பண மோசடி செய்த விவகாரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் ரம்ஜான் பண்டிகையொட்டி நடந்த மது விருந்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். மது போதை தகராறு படுகொலையில் முடிந்தது எப்படி? ஒரு தீப்பெட்டி கேட்டதால் ஏற்பட்ட தகராறு படுகொலையில் முடிந்துள்ளது. மது விருந்தில் ஏற்பட்ட சிறு வாய் தகராறு